वाहर्ताविव संप्रक्तौ वाहर्त प्रतिपक्तये जगतत्पितरौ वंदे पार्वती परमेश्वरौ। सिवन टीवी वळियाग संदिक्किन्ड्र अत्तने नल नेंजंगलुक्कुं मनमार्ंद वणक्कंगल। வட இந்தியாவிலே வைஷ்ணவ பேருலகில் கிருஷ்ண சைதன்ய மகாப்பிரபு மிகவும் முக்கியமானவர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரும் புரட்சியையும் மறுமலர்ச்சியையும் உண்டாக்கிய பெரும் மகான். அந்த கிருஷ்ண சைதன்ய பிரபு வட இந்தியாவில் இருந்து வருகின்றார் தமிழ்நாட்டுக்கு. வைஷ்ணவ உலகமே அந்த பெரிய மகான் வருகின்றார் என்று பேர் எழுச்சி கொண்டது. திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாத பெருமான் ஆலயத்தில் பெரும் வரவேற்பு. அந்த ஸ்ரீரங்க பெருமானை தரிசிப்பதற்காக சைதன்ய பிரபு வருகிறார். கோயில் அறங்காவலர்கள் பரிபாலனம் பண்ணுகின்றவர்கள் அத்தனை பேரும் கூடி இந்த சைதன்ய பிரபுவை எப்படி கொண்டாடி வரவேற்பது? வைஷ்ணவ உலகத்தின் மகான் அவரை பூரண பொற்குடம் வைத்து மரியாதை செய்து அழைக்க வேண்டும் தீர்மானித்தார்கள். அவருக்கு எந்த குறையும் தெரியக்கூடாது, வைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு செய்ய வேண்டும் தீர்மானமாகியது. அந்த நிர்வாகத்தில் இருந்த ஒருவர் மட்டும், நீங்கள் என்னதான் ஏற்பாடு பண்ணினாலும் ஒரு குறை கட்டாயம் அமையப் போகிறது. என்ன குறை என்பது போல எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், கோவிந்தப்பட்டர் கோவிந்தப்பட்டர் என்கின்ற ஒரு பட்டர் ஸ்ரீரங்க பெருமானது முன் வாசலில் இருந்து கீதை படிப்பார் தெரியுந்தானே? ஆம், படிப்பார். அவர் கீதையை சரியாகவா படிக்கிறார்? இல்லை, பிழை விட்டு விட்டு படிக்கிறார். அப்படியானால் சைதன்ய பிரபு வருகின்ற பொழுது வாசலில் இருந்து இவர் பகவத்கீதையை வளமை போல படித்து கொண்டிருந்தால் வருகின்ற பிரபு என்ன நினைப்பார்? என்ன, இந்த பகவத்கீதையை கூட சரியாக பாராயணம் பண்ண தெரியவில்லையே இந்த மக்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே இவர்கள் என்று இலக்கமாக நினைத்து விட மாட்டார். ஆகவே முதலிலே அந்த கோவிந்த பட்டர் சைதன்ய பிரபு வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவர் பிழை பிழையாக படிக்க, அதை கேட்டு அவர் மனம் வருந்த, எங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துவிடுமே, இவர்களுக்கு கிரந்தம் சம்ஸ்கிருதம் தெரியாது, கீதையை உச்சரிக்க தெரியாது, பிழை பிழையாக படித்து பிழை பிழையாக பொருளை விளங்கிக் கொள்கிறார்கள் என்று அவர் நினைத்து விட மாட்டார். ஆதலினாலே அவர் வருகின்ற பொழுது அப்புறப்படுத்தி விட வேண்டும். யாரை? கோவிந்த பட்டரை. அவர் சொன்ன கருத்து இவர்கள் அத்தனை பேருக்கும் சரியாகப்பட்டது. அப்படியே செய்வோம். கோவிந்த பட்டரோ ஒரு மாதிரி, அவர் நினைத்த பக்தியில் ஊறி திளைப்பவர். அவரை எப்படி சரிக்கட்டி இவர்கள் நினைக்கின்ற நினைப்புக்கு அழைத்துச் செல்வது?
ஒரு மாதிரி பேசி கோவிந்தப்பட்டரே இன்று நீங்கள் சிறப்பாக சொர்க்கவாசல் என்கிற வாசல் இருக்கிறதல்லவா அந்த சொர்க்கவாசல் பகுதியிலே சொர்க்கவாசல் என்றுதான் நெரிசலான கூட்டம் இருக்கும் அந்த வாசல் பகுதியில் இருந்து படியுங்கள் இது எங்களது வேண்டுகோள் என்னவோ உடனே சம்மதித்து விட்டார் இவர்களுக்கு சந்தோஷம் ஏனென்றால் சொர்க்கவாசல் பகுதியிலே அதிகமான சனநாட்டமே இருக்காது போக்குவரத்தே இருக்காது ஆதலினாலே அவர் தன்ற பாட்டுக்கு படித்து கொண்டிருக்கட்டும் கிருஷ்ண சைதன்ய பிரபு வருவார் தரிசிப்பார் அவரை மனவகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி அனுப்பிவிடலாம் இவர்களது திட்டம் இப்படி கோவிந்தப்பட்டர் சொர்க்கவாசல் பகுதியிலிருந்து வளமை போல கீதையை படிக்கிறார் கிருஷ்ண சைதன்ய பிரபு வருகிறார் சகல மரியாதைகளோடு வரவேற்கிறார்கள் அழைத்து செல்கிறார்கள் இவர்கள் அவருக்கு பல உபசார வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் நன் நிமித்தமாக பல மரியாதையை செய்கிறார்கள் இருந்தாலும் அவரது மனம் செவி ஏதோ ஒரு வேறு இடத்தில் நிலைத்திருந்தது கவனம் முழுவதும் வேறு இடத்தில் இருந்தது இவர்களுக்கு புரியவே இல்லை வழிபாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த பரிபாலன பெரியோர்களை கூப்பிட்டு எங்கோ மெதுவாக கீதை படிக்கின்ற சத்தம் வருகிறதே இவர்கள் பதை பதைத்தார்கள் இவர்கள் கேட்டுவிட்டதா கேட்கக்கூடாது என்று ஒதுக்குப்புறமாக வைத்தோம் ஆனால் அதுவும் கேட்டுவிட்டதே இவர்கள் சொன்னார்கள் அவர் கோவிந்தப்பட்டர் கீதையை அப்படி அப்படி படிப்பார் பிழை விட்டு விட்டு படிப்பார் நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை அவரை ஒதுக்குப்புறமாக வைத்திருக்கிறோம் அவர் தன் பாட்டுக்கு படிப்பார் அவரின் மனநிலை அப்படி நாங்கள் இடையூறு செய்வதில்லை என்று பெருமையாக சொன்னார்கள் இல்லை நான் அவரை பார்க்க வேண்டும் இது கிருஷ்ண சைதன்யர் அவர் கேட்டுவிட்டால் இவர்கள் மறக்க முடியுமா மகா பெரியவர் அழைத்து சென்றார்கள் உற்று பார்த்தார் கோவிந்தப்பட்டர் உருகி 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 கீதையை படித்து கொண்டிருந்தார் படித்து முடிக்கும் வரை பொறுத்திருந்தார் முடித்ததும் அவரை விழித்து பட்டரே நீங்கள் கீதையை படிக்கின்ற பொழுது பிழை விட்டுவிட்டு படிக்கின்றீர்கள் என்பது தெரியுமா தெரியாதா அவர் அண்ணாந்து பார்த்தார் என்ன சொல்ல சுவாமி உங்களுக்கு தெரியாதா தெரிந்துதான் கேட்கிறேன் உங்களுக்கு நன்றாக சமஸ்கிருதம் தெரியும் இலக்கண சுத்தம் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் படிக்கின்ற பொழுது பொறுப்பிழை வருகிறது உச்சரிப்பு பிழை வருகிறது தடுமாறுகிறீர்கள் நன்றாக படிக்க தெரிந்த உங்களுக்கு இந்த நிலை ஏன் வருகிறது கேட்டார் தழுதழுத்தபடி கைகூப்பி கோவிந்தப்பட்டர் பெருமானே நான் ஒவ்வொரு முறையும் இந்த கீதையை படிப்பதற்காக புத்தகத்தை தூக்குகின்ற பொழுது இன்று எந்த விதமான சொற்புழை பொருட்பிழை செய்யாமல் படித்துவிட வேண்டும் என்று நினைப்பேன் அதே நோக்கத்தோடுதான் வருவேன் அமர்வேன் கீதை புத்தகத்தை திறந்ததும் ஒவ்வொரு பாடலாக நான் படிக்கின்ற பொழுது நேரம் போக 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 நான் நினைத்ததையெல்லாம் மறந்து விடுவேன்
அந்த கீதையை சொல்கின்ற கண்ணன் குருச்சேத்திர போரிலே அர்ஜுனனுக்கு கம்பீரமாக பீதாம்பரம் தவள நிமிந்து நின்று ஞான செருக்கோடு கீதையை போதிப்பான். அந்த காட்சி அப்படியே என் கண்களில் வரும். கண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் கண்கள் நீரை மல்கத் தொடங்கிவிடும். ஆனந்த கூத்தாடி மனம் நீரை கண்ணீரை ஆனந்த நீராக சொரியத் தொடங்கிவிடும். நீர்ப்படலம் கண்ணிலே படர்வதனாலே எனக்கு எழுத்துகள் சரியாக அந்த நேரத்திலிருந்து தெரியாமல் போய்விடும். கண்ணனை பார்த்த ஆனந்தத்தில் அந்த மகிழ்ச்சி குதூகலத்தில் நான் தளரத் தொடங்கிவிடும். குளறி குளறி ஏதோ கீதையை சொல்லுவேன். அதனால் கண்ணனை நான் நேரே அந்த குருச்சேத்திர போரிலே பார்ப்பதனால் அந்த பரந்தாமனை விஸ்வரூப தரிசனனை அந்த காட்சியை காணுகின்ற கணத்திலிருந்து எனக்கு என் நிலையே மறந்து விடுகிறது. கீதையே தெரிவதில்லை. அங்கு கீதை சொன்ன கண்ணன்தான் தெரிகிறான். நான் என்ன செய்ய, என் நிலை அப்படி என்று கொடுத்தாராம் தன்னிலை விளக்கத்தை. திரும்பினார் கிருஷ்ண சைதன்யர். எல்லோரையும் பார்த்தார். நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சரியாக சமஸ்கிருதம் தெரியும், பிழை இல்லாமல் படிக்கின்றோம். நாங்கள் கீதையிலே அதை படிப்பதிலே விற்பன்னர்கள் பண்டிதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்காவது கிருஷ்ணன் தெரிய வேண்டாம், கீதையை படிக்கின்ற பொழுது கிருஷ்ணன் தெரிய வேண்டாம். கிருஷ்ணன் கம்பீரமாக ஏறி நிற்கின்ற தேரின் தட்டாவது தெரிகிறதா? தேர் தட்டாவது தெரிகிறதா? உங்களுக்கு தேர் தட்டு கூட தெரியவில்லை. இவருக்கோ கிருஷ்ணனே சாட்சாத் தெரிகிறான். இதுதான் இவர் நிலை. இவரையா புறந்தள்ளினீர்கள்? அவர் உருகி 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 கீதையாகவே மாறி அந்த கீதையின் உயிர்ப்புத்தன்மையான ஞான சொரூபியான கண்ணனை பார்க்கிறார். நீங்கள் அந்த வரிகளை மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பாடத்தை புகட்டிவிட்டு சென்று விட்டார். இந்த நிலை அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கக்கூடும். அவர் செய்கின்ற பக்தி அவருக்கு பெரிது. கீதையை சரியாக படித்து சரியாக பொருள் விளங்கி சரியான தன்மையோடு உச்சரித்து அந்த இறைவனை அந்த கீதை வடிவத்தில் பார்ப்பது ஒரு நிலை. அது கர்மயோகமாக இருக்கலாம். அவனது செயல் செவ்வனே இருந்தது. எதை செய்கின்றாயோ அதை நன்றாக செய், அதில் மூழ்கிச் செய். அவன் செய்யும் தொழிலே தெய்வம். அவன் படிக்கின்ற அந்த நிலையில் அந்த படிப்பில் தெய்வமாக உணர்கிறான், தெய்வத்தை உணர்கிறான். இது கர்மயோக நிலை. தன்னையே கரைத்து மந்திரத்தினூடாக அது காட்டுகின்ற உச்சத்தை அடைந்து தன்னை இழந்து சரணாகதியாக இறைவனை காண்கின்ற அனுபவம் இருக்கிறதே, அது பக்தி யோகம். நாங்கள் செய்கின்ற செயல்கள், கிரியைகள், மந்திரங்கள், சாங்கியங்கள் அதனூடாக பயணம் செய்து, அது ஒரு பாதை தான், அதனூடாக பயணம் செய்து இறைவனை தரிசிக்கின்ற ஒரு நிலை. அகங்காரமற்று சரணாகதி அடைந்து அந்த நிலை பக்தி யோகம். இது ஒரு நிலை. மறுநிலையில்
முயற்சிகள் செய்து இறை உணர்வை பெறுவதற்காக பொறி வழியாக உடல் வழியாக பயிற்சிகளை மேற்கொண்டு இறை அனுபவத்தை பெறும் பொருட்டு இறை உணர்வுகளை பெறும் பொருட்டு ஒரு முயற்சி பயிற்சியை செய்கின்றோமே அது யோக மார்க்கம் ராஜயோகம் என்று பகவத்கீதை சொல்கிறது. இறைவன் என்ன பொருளில் இந்த உலகத்தை அபிப்பிராயப்பட்டு சிந்திப்பானோ இறைவன் எந்த வழியில் இந்த உலகத்தை சிந்தனையினால் இயக்கிக் கொண்டிருக்கிறானோ அந்த சிந்தனையோடு கலந்து இறை சிந்தனையாக இறை அறிவாக மாறி நிற்கின்ற நிலை ஞான யோகம். ஆகவே கர்மயோகம் சரி, பக்தி யோகம் சரி, ராஜயோகம் சரி, ஞான யோகம் சரி, எல்லாமே சிறந்தது தான். ஒரு யோகத்தில் இருப்பவருக்கு அடுத்த யோகம் சில நேரம் விருப்பம் இல்லாததாக குறைவு உடையதாக தெரியலாம். இது பிழை அல்ல. ஆனால் அவற்றை மதித்து புரிந்து அவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நான் நிற்கின்ற நிலை இது, அவர் போகின்ற நிலை அது என்கின்ற பக்குவத்தை புரிந்து கொண்டால் பகவான் கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதையே புரிந்து கொண்டதற்கு சமன். எந்த வழியில் போனால் என்ன, இறை உணர்வு கிடைத்தால் காணும். அதனால் எங்கள் நிலை எது என்று நாம் முதலில் உணர்வோம், அந்த வழியை எங்களது பிரதான பாதையாக எண்ணி அந்த வழியாக சென்று இறை அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம். இதுவே எங்களுக்கு இறைவன் சைவம் இந்து எப்படி பார்த்தாலும் கொடுக்கின்ற தத்துவ விஷயமாக இருக்கிறது. சமயம் சொல்கின்ற தத்துவ விஷயமாக புரிந்து கொள்ளலாம். சர்வே ஜனாக சுகினோபவந்து சமஸ்ததன் மங்களானி பவந்து. ஓம் நம சிவாயா.